கடல் பயணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது உங்களின் நண்பன் கிளைவின். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன காமிக்க போகிறேன்னாக்கி, நாங்கள் இயற்கை சார்ந்து எப்படி இருக்கிறோம், இயற்கையோடு இணைஞ்சு நாங்கள் இதுவரைக்கும் எவ்வளவோ உலகத்தில் எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும் இதுவரைக்கும் நாங்கள் இயற்கையை சார்ந்து மாற்றாமல் இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் காமிக்க போகிறேன். அதை செயல்முறையாகவும் நாங்கள் எப்படி அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவரை நாங்கள் இயற்கையை சார்ந்து என்ன பயன்படுத்துகிறோம்னு சொன்னாக்கி, எங்கள் போட்டில் வந்து பாய் பாய்மரம் இது ரெண்டுமே நாங்கள் இதுவரை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு சில விசைப்படகுகள் பெரிய போட்டுகளில் மட்டும்தான் அது இருக்காது. முதல்ல வந்து கப்பல்களில் கூட அது பயன்படுத்தினாங்க. பெரிய பெரிய இன்ஜின் இதுகள்லாம் வந்த பின்னாடி அதெல்லாம் இப்போ இல்லை. ஆனால் இருந்த போதிலுமே வந்துக்கிட்டு எங்கள் படகு எங்கள் போட்டுகளில் இதுவரை நாங்கள் பயன்படுத்துகிறோம், அதை எப்படி பயன்படுத்துகிறோம், அது எங்களுக்கு எப்படிலாம் பயன்படுது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பொதுவாகவே வந்துக்கிட்டு இயற்கையாகவே இயற்கை அதிகமாக சார்ந்திருக்கிறது மீனவர்களும் விவசாயிகளும் மட்டும்தான். இந்த ரெண்டு பேருமே வந்து இயற்கையினால் வந்து பாதிக்கவும் படுவாங்க, ரெண்டு பேர் லாபமும் அடைவாங்க இயற்கையை வச்சு. அதனால தான் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை எப்போவுமே இருக்குது இந்த இயற்கையினால். அதனால தான் ரெண்டு பேருமே முக்கியமாக நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். ஆனால் இப்போவும் வந்து நம்ம இயற்கையாக நிறையா மரங்கள் நிறையா செடி கொடிகள் நிறையா எல்லாத்தையுமே நம்ம அழிச்சிக்கிட்டே வர்றோம். அதனால் நிறைய இடங்களில் மழை இதுக்கு கூட இல்லாமல் போயிட்டு, அதனால் நம்ம வந்து தொடர்ந்து மரங்களை நடுவோம் மழை பெறுவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு சிந்தனையோடு இன்றைக்கி வந்து வீடியோவுக்குள்ளே போவோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து கடலில் வலை வாங்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து காலையில் ஒரு 6:30 மணிக்கெலாம் எங்கள் வேலை ஆரம்பிச்சுனாக்கி அது முடிகிறதுக்கு வந்துக்கிட்டு சில நேரங்களில் 12 மணிக்கெலாம் முடிஞ்சிடும், சில நேரங்களில் 2 மணிக்கு மேலே ஆயிரும். இப்போ 2 மணி இருக்குது. இப்போ காற்று ரொம்பவே வேகமாக வந்துட்டு, இப்படி காற்று உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், போட்டு ஆடுறது எல்லாத்துலேயுமே இந்த காற்று இருக்கிறது தெரியும் உங்களுக்கு. காற்று வேகமாக வந்ததுனால நாங்கள் கொஞ்சம் அந்த வேலைகளையும் முடிக்க கொஞ்சம் ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு எங்களுக்கு. இந்த காற்று இப்படி எங்களுக்கு வேகமாக வர்றதுலேயே வந்துக்கிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரத்தோடு வேலை முடிச்சிருந்தோம்னா எங்களுக்கு இப்போ ரொம்ப பெரிய லாபம் இருக்குது. என்னென்னாக்கி, நாங்கள் வந்துக்கிட்டு அந்த பாய்மரம் அடித்து அந்த பாயிலே நாங்கள் கரையை நோக்கி போயிடுவோம். இப்போ வந்துக்கிட்டு இந்த காற்றோடு நாங்கள் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு எங்கள் வலையவெல்லாம் திருப்பி கடலில் விட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கரையை போனோம். ஆனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த பாயை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. இப்போ இருக்கிற டீசல் விலைவாசி எல்லாமே எங்களுக்கு வந்து ரொம்பவே கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் இருந்தபோதிலும் எங்களுக்கு வந்துக்கிட்டு இந்த பாய் இதெல்லாம் இருக்கும்போது எங்களுக்கு வந்துக்கிட்டு அதில் கொஞ்சம் லாபம் இருக்குது. அந்த பாயை நாங்கள் பயன்படுத்தும்போது அது கூட இயற்கையாக அந்த காற்று எல்லாம் வேகமாக வரும்போது தான் நாங்கள் பயன்படுத்த முடியும். காற்று கம்மியாக இருந்தாக்கி அந்த பாய் எதையுமே நாங்கள் பயன்படுத்த முடியாது. எங்கள் போட்டில் இருந்தாலுமே அது சும்மா தான் இருக்கும், அதை நாங்கள் பயன்படுத்துறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. அதை தான் நான் அப்படி சொல்கிறேன். இந்த இப்போ எங்களுக்கு வேலை முடிஞ்சிட்டு இப்போ நாங்கள் அந்த பாயை எப்படி பயன்படுத்தணுன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து போட்டுக்குள்ளே வந்து உள்பகுதி. இது வந்துக்கிட்டு போட்டில் நடு சென்டராகவே இருக்கும். இதை வந்து நாங்கள் கண்டான்னு சொல்லுவோம், கண்டா கட்டை. இது அந்த மரம் வந்து ரெண்டு பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி அந்த ஆணி போட்டு அந்த ரெண்டு கட்டையில் வந்து எல்லாமே அடித்து வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து அந்த மரம் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சென்டரில் தான் வந்து மரம் நாங்கள் போட்டிருப்போம். எல்லா போட்லேயுமே வந்து நடுப்பகுதியாக தான் இந்த கண்டா கட்டைன்னு சொல்கிறது இருக்கும். நடுப்பகுதியாக தான் அந்த மரத்தை வச்சு நாங்கள் பாய் அடிக்கும்போது தான் ரொம்ப தூரத்துக்கு அது இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து அந்த மரம் வந்து நாங்கள் தூக்கி கொண்டு வந்து அந்த கண்டா கட்டைன்னு சொல்கிறதில் நட்டும்போது இந்த பலகை வழியாக தான் நாங்கள் கொண்டு வருவோம். அது கொண்டு வந்து நாங்கள் அந்த பலகை வழியாக இறங்கும் போது தான் கரெக்டாக அந்த ஓட்டையில் வந்து அது அமையும். அதுக்கு தான் இப்போ பாருங்கள், இது வந்து மேலே உள்ள ஒரு காடி அந்த மரம் வந்து உள்ளுறதுக்காக. இதுதான் அந்த மரம், மரத்தை பாருங்கள். அந்த கீழ்ப்பகுதியை மட்டும் நாங்கள் அந்த கட்டை அளவுக்கு கரெக்டாக வந்துக்கிட்டு ஆசாரி வச்சு தான் இதை செதுக்கி வச்சுருப்போம். அது வந்துக்கிட்டு அதை அளவெடுத்து அவங்க வந்துக்கிட்டு இதை வந்துக்கிட்டு சாதாரணமாக சில மீனவர்கள் கூட இப்போ அதை வந்து தயார் பண்ணுறாங்க இதை. ஆனால் வந்துக்கிட்டு இது வந்து ஆசாரிகள் வந்து இதை கரெக்டாக வந்து வடிவமைச்சு தருவாங்க எங்களுக்கு. இது வந்து மரத்தோட மேல் பகுதி. மேல் பகுதியில் வந்து ரெண்டு ஓட்டை இருக்கும். ரெண்டு ஓட்டை இப்போ வந்து நிறையா பேர் ஒரு ஓட்டை தான் வச்சுருப்பாங்க. ஏன்னாக்கி இது வந்துக்கிட்டு அதிகமான காற்றடிக்கும் போது அந்த கீழே உள்ள பகுதியில் உள்ள ஓட்டையில் வந்துக்கிட்டு அந்த கயிறு கோர்க்கப்பட்டிருக்கும். ஏன்னா பாய் வந்து அவ்வளோ உயரத்துக்கு தான் போகும். அதுக்காக இப்போ வந்து காற்று அதிகமில்லாத காலங்களில் வந்துக்கிட்டு அந்த மேலே உள்ள ஓட்டையில் இருக்கும். அது வந்துக்கிட்டு காற்று எவ்வளவு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ரொம்ப உயரமாக பாய் அடிக்கிறதுக்கு. அப்போ தான் போட்டு வேகமாக வரும்.
அந்த மரத்தை நாங்கள் அந்த கண்டா கட்டையில் நட்டினதுக்கப்புறம் இந்த கட்டையில் தான் கட்டி வச்சுருப்போம். இந்த குறுக்க வச்சுருக்கோம் பாருங்கள், ஒரு கம்பு கம்பு மாதிரியாக இருக்கா, அந்த கட்டையில் தான் கட்டி வச்சுருப்போம். இது வந்துக்கிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது தான் வந்துக்கிட்டு அந்த பாய் அடிக்கிறதுல எல்லாத்தையுமே தாங்க போகிறது இந்த கட்டை தான். அதுதான்னால இது ரொம்பவே நல்லா இருக்கணும். இப்போ அந்த மரத்தோடு இன்னொன்று இருக்கு பாருங்கள், மூங்கில், அதுதான் வந்துக்கிட்டு பருமல்னு நாங்கள் சொல்லுவோம். அது வந்து மூங்கினால் உள்ளது. இப்படி தான் கெட்டி இதை செட் பண்ணியிருப்போம் நாங்கள். இப்படி இருந்தால் தான் வந்து இவ்வளோ நீளமாக இருந்தால் தான் பெரிய பாய் கட்ட முடியும். அந்த பெரிய பாய் இருந்தால் தான் போட்டு வந்து வேகமாக வர முடியும். இதில் வந்துக்கிட்டு மேல் பகுதியில் இப்படி ஒரு கயிறு கட்டியிருக்கணும். இதை வந்து மறுக்கு கயிறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் வந்துக்கிட்டு அது எந்த பக்கம் போக விடாமல் பிடிக்கிறது. இப்போ பாருங்கள், இப்போ தான் நாங்கள் அந்த வேலையை முடிச்சுட்டு இப்போ மரத்தை நட்டுறோம் பாருங்கள். இதுவரை நான் உங்களுக்கு அந்த பாய் அடிக்கிறதுக்குண்டான பொருட்களை உங்களுக்கு நான் காமிச்சேன். இப்போ வந்துக்கிட்டு நீங்கள் இந்த நாங்கள் எப்படி பாய் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஒவ்வொன்றா நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் வந்து மரத்தை வந்துக்கிட்டு அந்த கண்டா கட்டின்னு நான் சொன்னேன்னா, அதில் வந்து இப்போ நாங்கள் வந்து அந்த மரத்தை நாங்கள் இப்போ நட்டி வைக்கிறோம். அதில் நான் இந்த கீழே அதில் நட்டிட்டு இப்போ பாருங்கள், அந்த மேலே அந்த பக்கம் உள்ள கயத்தில் நாங்கள் வந்து அது இழுத்து நல்லா டைட்டாக அதை கட்டணும். அப்போ தான் வந்து அந்த மரம் வந்து எவ்வளோ காற்றுக்கும் ஆடாமல் இருக்கும். இப்போ அந்த அவுக்குற கயிறுகள் எல்லாமே அந்த பாய் அடிக்கிறதுக்குண்டான கயிறு ஒன்று, அது பக்கம் மரம் வந்து எந்த பக்கமே நகலாமல் இருக்கிறக்காண்டி இன்னொரு கயிறு இருக்கும். அது எல்லா கயிறுமே அந்த மரத்தோடு தான் சேர்ந்துருக்கும். இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னாக்கி, அந்த மரம் வந்து வேறு எந்த திசைக்கும் ஆடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டியாக நாங்கள் வந்து அந்த மரத்தை அந்த ஒரு அந்த கட்டையில் இழுத்து கட்டுறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. இது வந்துக்கிட்டு கண்டிப்பாக ரெண்டு பேர் மூணு பேர் நல்ல பெரிய ஆட்கள் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும். ஏன்னா அந்தளவுக்கு டைட்டாக அதை நல்லா இழுத்து கட்டணும். அப்போ தான் வந்துக்கிட்டு எவ்வளோ காற்றுக்கும் வந்துக்கிட்டு இந்த மரம் எல்லாமே அசையாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லாவே நாங்கள் கரையை நோக்கி வர்றதுக்கு எங்களுக்கு தோதுவாக இருக்கும். இப்போ இந்த அவுக்கிறம் பாருங்கள், இந்த கயிறுக்கு பேர் வந்து பண்ணு கயிறு நாங்கள் சொல்லுவோம். இதோடைய வேலை என்னென்னாக்கி, எங்கள் இந்த போட்டில் ஒரு பக்கம் பாய் அடிச்சிருவோம், ஒரு பக்கமாக மரம் சாயக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக இன்னொரு பக்கமாக போட்டில் இழுத்து கட்டுவோம் இந்த கயத்தை. இந்த கயிறை நாங்கள் இழுத்து கட்டும்போது அந்த மரத்துடைய மரம் வந்துக்கிட்டு அந்த பாய் அடிக்கிற பக்கமாக அது சாயாது. அது வந்துக்கிட்டு அது ஒரு பக்கமாக சாயாத அளவுக்கு நேரம் இருக்கிறக்காண்டி தான் இந்த கயிறு. இப்போ இதை பாருங்கள், இப்போ வந்துக்கிட்டு இது வந்து பருமல்னு சொல்லுவோம்ல, பருமலில் வந்து கயிறு கட்டியாச்சு ஒரு பக்கம், அது வந்து பாயை மேலே தூக்குறதுக்கு. ஆனால் இப்போ அடுத்ததாக ஒரு கயிறு கோருக்கம் பாருங்கள். இது வந்துக்கிட்டு இந்த கயிறுடைய வேலை என்னென்னாக்கி, நாங்கள் இப்படி பாய் அடித்து இப்படி போய்கிட்டு இருக்கும்போது சில நேரம் மேகம் அதிகமாகி மேகத்துவாகல காற்று சில நேரங்களில் ரொம்ப வேகமாக வந்துடும். அப்படி நேரங்களில் நாங்கள் வந்துக்கிட்டு இந்த பாயை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு நாங்கள் ஓடுவோம். அந்த நேரங்களில் இந்த கயிறை வந்து அந்த மரத்தோடு ஒட்டி இருக்கிறதுக்காண்டி அந்த கெட்டுற கயிறு தான் இது. பாய் வந்து கீழே இறங்கும்போது அந்த பருமல்னு சொல்லுவோமே, அது வந்துக்கிட்டு ரொம்பவே ஆடிக்கிட்டு இருக்கும். ஆனால் அது இந்த கயிறு கட்டியிருக்கும்போது அது ஆடாது. இப்போ பாயை அடித்தாச்சு பாருங்கள். இப்படி எல்லா இதுக்குமே நாங்கள் கயிறுகளை தான் பயன்படுத்துவோம். ஆனால் ஒவ்வொரு கயிறுக்குமே ஒவ்வொரு பேர் வச்சுருப்போம். இந்த கயிறுக்கு பேர் வந்து ஆஞ்சான் கயிறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆஞ்சான் கயிறுனாக்கி பாய் இழுக்கிற கயிறு. இப்படி மீனவர்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பேர் பயன்படுத்துவோம் ஒவ்வொரு கயிறுகளுக்கும். இப்போ வந்து நாங்கள் பாயை ஃபுல்லாக அடித்து இழுத்து கட்டியாச்சு. இப்போ பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் மேகத்தை பாருங்கள். இந்த மேகம் இப்படி இருக்கும்போது காற்று சில நேரங்களில் ரொம்பவே வேகமாக வரும். ஆனால் நாங்கள் இப்போ கரையை நோக்கி போய்கிட்டுருக்கோம். காற்று நாங்கள் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் வேகமாக வந்துச்சு. இப்போ பாருங்கள், இந்த கம்பு வந்து எதுக்கு இந்த பாயில் கட்டுறோம்னாக்கி, இப்படி கட்டும்போது காற்று வந்து ரொம்ப அதிகமாக பாயில் பிடிக்கும். அப்போ வந்து போட்டு ரொம்ப கொஞ்சம் கூடுதலாக வேகமாக வரும். காற்று அதிகமாக கிடைக்கும்போது பாயில் வந்து காற்று அதிகமாக கிடைக்கும்போது ரொம்ப வேகமாக கரையை நோக்கி இழுத்துட்டு வரும் போட்டை. அதுக்காக தான் இந்த கம்பு கட்டி நாங்கள் வைக்கிறோம். இப்படி தான் நாங்கள் வந்து இயற்கையை சார்ந்து
இருக்கிற ஒரு இதுவரை மாற்றிக்காமல் இருக்கிறது இது இதுவாக இதுதான் இது வரைக்கும். ஆனால் எங்கள் போட்டுகளில் ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜின் இருந்து அப்புறம் ரெண்டு இன்ஜின் இருந்து இப்போ நாலு இன்ஜின்கள் வரை கூட மாற்றிட்டாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளை வந்து போட்டில் உள்ள இன்ஜின்கள் வந்து எப்போவுமே கூட நம்மளை கைவிடும். ஆனால் வந்துக்கிட்டு இயற்கை சார்ந்து நம்ம இருக்கிறது இந்த விஷயங்கள் வந்துக்கிட்டு நம்ம எப்போவுமே நம்மளுக்கு கை கொடுக்கும். நான் எதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணேன்னா, முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக தான். இயற்கையோட மீனவர்கள் எந்த அளவுக்கு இணைஞ்சு இதுவரை மாற்றிக்காமல் இருக்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவும், இயற்கையோடு நம்ம எல்லோரும் இணைஞ்சு இருக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணேன். ஏன்னா இயற்கையை நம்ம எல்லாருமே நேசிக்கணும், இயற்கையை நம்ம பயன்படுத்தணும், இயற்கையாக இருக்கிற விஷயங்களை அது எல்லாத்தையுமே மாற்றக்கூடாது, இயற்கையை நம்ம அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பதிவு பண்ணேன். இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி. அனைத்து நண்பர்களும் கமெண்ட் பண்ணிய நண்பர்கள் அனைத்துவருக்கும், டிஸ்லைக்கு லைக் பண்ணிய அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி. தொடர்ந்து சேனலில் இணைஞ்சிருங்க, வீடியோவை பாருங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.